சபரிமலை கோயிலில் பெண்கள் நுழையக்கூடாது என்பது பாரம்பரிய நடைமுறை என்பதால் அது தொடர வேண்டும் என அக்கோயிலை நிர்வகிக்கும் திருவாங்கூர் தேவஸ்தானம் போர்டு கருத்து தெரிவித்துள்ளது. சபரிமலை கோயிலுக்குள் பெண்கள் நுழைய தடையிருப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தேவஸ்வம் போர்டின் இக்கருத்து வெளியாகியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 10 முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் நுழைய தடையிருப்பதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. சபரிமலை கோயிலின் பாரம்பரியம் மற்றும் நடைமுறைகளை அறியாமல் இந்த கருத்தை நீதிபதிகள் வெளியிட்டிருப்பதாகவும் தேவஸ்வம் போர்டின் தலைவர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார். சபரிமலை கோயிலில் பாரம்பரிய நடைமுறை தொடர வேண்டும் என்ற தங்கள் நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப் போவதாகவும் அவர் கூறினார்.